காவேரி பிரச்சனைக்காக நான் வந்து பேசலங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக வந்து பேசுறேன்னா, என்ன தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நல்ல வேலை நீங்க எனக்கு இதை தயவு எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. இது என்னன்னா, ஒரு அரசியல் ஒண்ணு உள்ள அர்த்தம் சில அரசியல்கள் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. இப்போ மாண்புமிகு மோடி, இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இருக்காரு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து பிஜேபி அவங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை அப்படியே இருந்தாலும் எதுக்காகங்க இப்படி வந்து நம்மளை பண்ண போகிறாங்க? எனக்கு சத்தியமாக எனக்கு தெரில. அப்படியே இது இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போட்ட ஒரு இவனை நான் கேட்குறேன், என்னோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்கிட்ட சொல்கிறேன். இப்படி தொடர்ந்து இது நடந்துட்டுருக்கு, ஏதாவது ஒன்று பாருங்கள், பார்த்து இதுக்கு தயவு செஞ்சு செய்யுங்கன்னு ஒரு இவரை நான் ஓட்டு போட்டால் ஒரு இவனை வந்து நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா யார் மேலேயும் இங்கே குற்றம் சொல்கிறதுக்கோ, யார் மேலேயும் பழி போடுறதுக்கோ, இல்லை யாரையும் திட்டுறதுக்கோகலாம் நாங்கள் இங்கே வந்து பேசலை. இப்போவும் சொல்கிறேன், இந்த காவ இந்த விஷயன்றது என்னுடைய பாயிண்ட் கிடையாது. நான் அப்போவே சொன்னேன், ஜல்லிக்கட்டுக்கு வந்தது வீட்டுக்குள்ளே வந்து தொண்டையில் கை வைக்கிறாங்க, வேறு வழி இல்லை, எல்லோரும் நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடணுன்றதுக்கு தான் அன்றைக்கி வந்து பேசினேன். அதே மாதிரி இப்போ என்னென்னா, எங்கேயுமே வெளில போக முடியல, அத்தனை போராட்டம், அத்தனை பிரச்சனை, இதில் ஸ்ட்ரைக்கு, என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? சரி, இந்த பிரச்சனை பேசுனா உடனே அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை பேசுனா இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை பேசுனா இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனைக்கு பேசுறது? என்னன்னு போராடுறது? ஓட்டு போட்டு ஒரு ஆட்சின்னு ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னா அவங்க தான் இது பண்ணும். இப்ப அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, இல்ல இது தசை திருப்புறாங்க, இதுல பாலிடிக்ஸ் பிளே பண்றாங்க. சோ இந்த பாலிடிக்ஸ் பத்தி நம்மளுக்கு புரியலங்க. அது அவங்க என்ன வேணா நடக்கலாம், ஒருவேளை உண்மையா இருக்கலாம், இல்ல பொய்யா இருக்கலாம், இல்ல ஆளுங்கட்சி மேல வந்து ஒரு தவறான ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றதுக்கோ, இல்ல பிஜேபி மேல ஒரு தவறான ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றதுக்கோ கூட இருக்கலாம். நம்மளுக்கு எப்படி தெரியும்? தெரியாம போயிட்டு நம்ம எல்லாரையும் போய் திட்டிட்டு இருக்க முடியுமா? இல்ல தெரியாம நம்ம போய் எல்லாரையும் ஆதரிச்சுட்டு இருக்க முடியுமா? அந்த நிலைப்பாட்டை தான் நான் எடுத்து சொல்றேன். நான் வேற எந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லலை. ஏன் இப்ப இந்த விஷயத்தை பத்தி சொல்றேன்னா, இப்ப இது ரொம்ப ஒரு அளவை மீறி இது வந்து போயிட்டே இருக்குன்றதுக்காக தான் இந்த ஒரு இதுவும் இன்னைக்கு நான் வந்து பேசணுன்றதே எனக்கு தோல்லை. இன்னைக்கு அந்த மௌன போராட்டம்னா கொஞ்சம் இதுவாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை, அதனாலதான் மௌனத்தை கலைக்கணும்னு சொல்லி பேச. வேற என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே இந்த நாட்டில் வாழ்றோம். இப்போ ஒரு தண்ணி அங்கேருந்து இப்படி இப்படி வலிஞ்சு இப்படி வருது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், ஒரு குடும்பத்தில் இருக்கோம், நம்மளுடைய தம்பி சாப்பிட்டானா, அண்ணன் சாப்பிட்டானா, அம்மா சாப்பிட்டாங்களா கேட்குறோம்ல, ஏன் கேட்குறோம்? அதே மாதிரி நம்மளோட மக்கள் தானே, நம்மளுக்கு முன்னாடி அவங்க இருக்காங்கல்ல, எடுத்துக்கிட்டு கொடுக்கட்டுமேன்றேன். அதை ஏன் பிச்சை நினைக்கணும்? அந்த மனிதாபிமான உள்ள வந்தா தமிழன், எங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனிதாபிமானத்தை கெடுத்து எங்களை வன்முறைக்கு தீண்டாதீங்க. நாங்க வன்முறை பண்ண மாட்டோங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், மனிதாபிமானத்தோட நியாயமா இருக்கும் தான் நான் சொல்றேன். பேச நீங்க கேட்டீங்கல்ல, நீங்க கேட்டீங்கல்ல, நீங்க கேட்டீங்கல்ல, ஒரு கண்ணை குத்தினா இன்னொரு கண்ணை குத்தணுமா? ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நான் சொன்னதை தான் தமிழ்நாடு கேட்கணும்னு நான் சொன்னேண்ணா. ஒரு நிமிஷம், அங்கே இருக்கிறவங்களும் நான் சொன்ன கேட்கணும்னு சொன்னேண்ணா. ஒரே ஒரு நிமிஷங்க, நான் வந்து எங்கேருந்து வந்தேன், எப்படி இங்கே பிறந்தேன் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எனக்கு ஒன்று தெரியுங்க, என்னை மீறி ஏதோ ஒரு சக்தி இந்த பூமியில், நீங்கள் யாரோ, இவர் யாரோ, இவர் யாரோ, எனக்கு எல்லாருமே ஒன்று தாங்க, எனக்கு எல்லாருமே ஒன்று தாங்க. நான் என்னுடைய ஒரே ஒரு நிமிஷம், என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் சொல்ல முடியும். புத்தர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் புத்தர் சொல்ல முடியும். நீங்க சொல்றதை தான் புத்தர் சொல்லணும். புத்தர் சொல்றதுல நியாயம் இருக்கா, ரைட் இருக்கான்ற இடத்துல நான் வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு நண்டு என்னை கடிச்சாலும் அதை தூக்கி நான் போடுறேன். என்னங்க உங்களை அதை கடிக்குது, எதுக்கு அதை காப்பாத்துறீங்கன்னு கேட்குறீங்க? கடிக்கிறது அதோட வேலை,
காப்பாத்துறது தான்டா தமிழ்நாடு. பாருங்க ஒரு விஷயம் சொல்றேங்க சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் ஒரு மனிதனா, இந்த மண்ணில் பிறந்த ஒரு பிள்ளையா, இப்படி தான் இது அறவழியில அன்பால தான் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். இது காந்தி பிறந்த மண்ணுது, அறவழி போராட்டம் தான் கரெக்டு. நாங்கள் யாரோடையும் சண்டை போடக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒன்றுதான், மனிதனா மனிதனா மதிக்கணும். அதனால இது இந்த அன்புன்ற வழியில போனா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். இதை விட்டுட்டு நம்ம வேற வழியில போராடணும்னா, எல்லாரும் போராடிட்டு தானே இருக்கீங்க, இத்தனை நாள் போராடினீங்கல்ல. நான் சொல்ல வர்றது, இது என்னுடைய தனிப்பட்ட மனிதாபிமானத்தோட இருக்கக்கூடிய, நான் பிறந்த எனக்கு நான் எல்லாமல்ல இறைவன் நினைக்கக்கூடிய அந்த அல்லாவா இருக்கட்டும், மை ஃபாதர் இன் ஹெவனா இருக்கட்டும், அன்பே சிவம்ன்ற என் சிவனா இருக்கட்டும், எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். நான் இதைத்தான் விரும்புறேன்னு நான் சொல்றேன். இதை மீறி இப்படிதான் போராடணும், அது தவறு, நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா, ஒரு நிமிஷம் என்ன முடிச்சிட விடுங்கண்ணா, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. அப்படின்னு நீங்க கேட்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு, நீங்க கேளுங்க, உங்களை யாரும் நிறுத்தல. நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன், நான் எப்படி இது நடக்கணும்னு நினைக்கிறேன்றத தான் நான் சொல்றேன். நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும்னு நான் சொல்லலை, தயவு செஞ்சு வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இதை சொல்றேன்னு. இதுக்கு மேலையும் அன்பு வழியில தான் போகணும்னு சொல்ற இந்த சிம்பு தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் தவறாவே இருந்துட்டு போறேங்க. நன்றிங்க. அதை தானே சொல்றேன், 11ஆம் தேதி இல்லைண்ணே, நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு அரப் இந்த ஒரு விதமா, சரி அவருக்கு இவ்வளோ ஆண்டா இன்னைக்கு இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா, இவ்வளோ ஆண்டா இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா அண்ணே, ஒரே ஒரு சன்ன அண்ணே சல்யூஷன் வேணுமா ஒரே வருஷம் சொல்லிட்டேன்ல, 11ஆம் தேதி 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அவங்க நாங்க தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க, தயவு செஞ்சு அதை கொஞ்சம் எடுங்க, நன்றி, வணக்கம்.